அஷதன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபக்கத் கால் அல்லாஹு தாலா ஃபில் குர்ஆனில் கரீம் அல் ஃபுர்கானில் மஜீத், யா யுஹன்னாசு தக்கு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸவ்ஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா, வத்தக்கு அல்லாஹ் அல்லதீ தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன் அல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. وقال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال صلى الله عليه وسلم اللهم صل على محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளால் நாம் புண்ணியமிக்க ரமலான் மாதத்திலே இருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா செய்த மிகப்பெரிய கிருபை என்னவென்று சொன்னால், நாம் நமது மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அடிப்படையில், அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கூறியிருக்கின்ற அடிப்படையிலே பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையெல்லாம் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறெவரையும் எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் வணங்கக்கூடாது என்ற ஓரிரை கொள்கையிலே நாம் நிலைத்திருப்பவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகளை மட்டும் கூறாமல் மனித வாழ்வில் நடக்கின்ற பல நிகழ்ச்சிகளையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது. மற்ற மதங்களிலே நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம், யாரை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் என்றிருக்கின்ற நிலையில், இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் எப்படி தொழுகைக்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறதோ, நோன்புக்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறதோ, அதுபோன்று இஸ்லாமிய கடமைகளை செய்வதற்கு என்ன வழிமுறைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ, அதுபோன்று மனித வாழ்வில் நாம் காலையிலிருந்து மாலை வரை எந்தெந்த அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதற்கெல்லாம் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரிதான், திருமணமாக இருந்தாலும் சரிதான், வியாபாரமாக இருந்தாலும் சரிதான், அல்லது மனித வாழ்வில் நடக்கின்ற குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், மற்றவர்களோடு பழகுகின்ற பழக்கமாக இருந்தாலும் சரிதான், இவை எல்லாவற்றிற்குமே இஸ்லாமிய மார்க்கம் ஒரு வரையறையை வகுத்து காட்டியிருக்கிறது. இன்று நான் நமக்கு மத்தியிலே இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லலாம் என்று எண்ணுகிறேன். பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நாம் எப்படி பழக வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, அண்டை அயலவர்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லலாம் என எண்ணுகிறேன். இன்று மனிதன் இங்கிருந்து கொண்டு விண்ணில் இருக்கின்ற கோள்களிலெல்லாம் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இன்டர்நெட் என்ற ஒரு வலைப்பின்னலை அவன் பயன்படுத்துகிறான். இன்டர்நெட் அப்படின்னா ஒரு வலைப்பின்னல், அந்த நெட்டுன்னு சொன்னாலே வலை, வலைப்பின்னலை பயன்படுத்துகிறான். அந்த வலைப்பின்னலின் மூலமாக உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரோடும் தொடர்பு கொள்கிறான். ஆனால் கை சேதம் பாருங்கள், பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறார்கள், அவனது பேர் என்ன, அவனது ஊர் எது என்பது கூட தெரியாமல் இருக்கிறான். உலகத்தில் இன்டர்நெட்டில் தொடர்பு கொள்கிறான், உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரோடும் தொடர்பு கொள்கிறான், ஆனால் தனது பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரியவில்லை. கட்டை வண்டி காலத்திலே மனிதன் இருந்த அந்த உறவு வலை பின்னல் இன்டர்நெட் காலத்திலே கிழிந்து போயிருக்கின்ற நிலையை பார்க்கிறோம். நாம் பாருங்கள், அமெரிக்காவுக்கு ஒரு சகோதரர் ஒரு பொருளாதார நிபுணர் சென்றார். அங்கே போன உடனே அவர் ஒருவரை சந்திக்கிறார். ரெண்டு பேருமே ஆங்கிலத்திலே உறவாடி கொள்கிறார்கள். இவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார், அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார். ரெண்டு பேருமே பேசின உடனே, நீங்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள், நான் இந்தியாவை சார்ந்தோம். இந்தியாவா, நானும் இந்தியா தான் என்று சொல்கிறார். ரெண்டு பேருமே இந்தியர்கள். நீங்கள் எந்த இந்தியாவில் எந்த ஸ்டேட், எந்த மாநிலம், நான் தமிழ்நாடு, தமிழ்நாடு, நானும் தமிழ்நாடு தான் அப்படிங்கிறார்.
இவரும் தமிழ்நாடு தான், அவரும் தமிழ்நாடு தான், ரெண்டு பேருமே தமிழ்நாடு. சரி, உங்களுக்கு எந்த தமிழ்நாட்டில் எந்த இடம்? நான் மெட்ராஸில் தான் வசிக்கிறேன், சென்னையில் வசிக்கிறேன். நானும் சென்னை தாங்க வசிக்கிறேன். அடுத்து கேட்குறார், எந்த எந்த சென்னையில் எங்கே இருக்கிறீங்க? சென்னையில் லெப்பைத்தூர்னு வச்சுக்கணும், உதாரணத்துக்கு லெப்பைத்தூரில் இருக்கிறேன், அல்லது ஐயாசாமி தூரில் இருக்கிறேன். நானும் ஐயாசாமி தூரில் தான் இருக்கிறேன். உங்கள் வீட்டு நம்பர் என்னங்க? என் வீட்டு நம்பர் 26. அட என் வீட்டு நம்பர் 25. இவர் 25 நம்பர் வீட்டுக்காரர், அவர் 26 நம்பர் வீட்டுக்காரர். ரெண்டு பேரும் போய் அமெரிக்காவில் போனதுக்கு பின்னால் என்ன செய்யணுன்னா, பக்கத்து வீட்டுக்காரர்கள். இந்த பக்கத்து வீட்டில் யார் இருக்காருன்னு இவருக்கு தெரியலை, அந்த பக்கத்து வீட்டில் யார் இருக்காருன்னு அவருக்கு தெரியலை. யோசிச்சு பாருங்கள் நிலைமை எப்படி இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவில் போய் சந்திச்சுக்கிறாங்க. ரெண்டு பேருமே இவர் ஒரு பொருளாதார நிபுணராக இருக்கிறார், அவர் ஒரு வக்கீலாகவோ அல்லது ஒரு இன்ஜினியராகவோ இருக்கிறார். பார்த்தா இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க. இவர் வெளிநாட்டுக்காரர் என்று நினைக்கிறார் கோலத்தை பார்த்த உடனே. கடைசியில் அவர் மெட்ராஸுங்கிறாரு, இந்தியாங்கிறாரு, மெட்ராஸுங்கிறாரு. மெட்ராஸில் எங்கன்னா ஒரே தெரு, ஒரே ஒரே இடத்துல இருக்கிறார்கள். இவர் 25 நம்பர் வீட்டுக்காரர், அவர் 26 நம்பர் வீட்டுக்காரர். யோசிச்சு பாருங்கள், இப்படி இருக்கிற நம்முடைய உறவுகள். அந்த இன்டர்நெட் வலைப்பின்னலே எங்கெல்லாமோ தொடர்பு கொள்கிறான். பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறார்கள், பக்கத்து வீட்டில் என்ன யார் இருக்கிறா அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறது. கொலை நடந்தாலும் கூட பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கிறது தெரியாத அளவுக்கு இருக்குது. ஒரு காலத்திலே ஆண்களுக்கு மத்தியில் தொடர்பு இல்லாவிட்டாலும் சொல்ல பெண்களுக்கு மத்தியில் தொடர்பு இருக்கும். இந்த வீட்டு பெண்கள் அந்த வீட்டு பெண்ணுக்கு தொடர்பு இருக்கும். ஏதாவது மிளகத்தில் வாங்குறதுக்கோ அல்ல ஏதாவது ஒரு ஒரு கைமாற்று வாங்குறதுக்கோ தொடர்பு வச்சுருப்பாங்க. இந்த காலத்தில் என்னென்னு கேட்டால், கணவன் காலையிலே வேலைக்கு போய்விடுகிறான், அறக்க பறக்க பார்த்துட்டு மனைவியும் வேலைக்கு போயிடுறாங்க, பிள்ளைங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுது, எல்லாரும் வீட்டை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. தங்கள் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே ஒருவருக்கொருவர், கணவன் மனைவிக்கு மத்தியிலே, அந்த குழந்தைகளுக்கு மத்தியிலே பேசிக்கொள்வதற்கு நேரம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது இவர்களுக்கே பக்கத்து வீட்டுக்காரர் பற்றி பார்க்க போகிறாங்க. அதெல்லாம் ஒரு கவிதையில் கூட எழுதியிருந்தான், குழந்தைகளிடத்திலே அன்பு செலுத்துவது இருக்கு தெரியுமா, அதுவும் கூட ஞாயிற்றுக்கிழமை தான். குழந்தைகள்கிட்ட அன்பு செலுத்திருக்குது. கணவன் வேலையிலிருந்து வருவான், மனைவி வேலையிலிருந்து வருவாள், ரெண்டு பேரும் வந்தோடனே அங்கே ஆஃபீஸில் இருக்கிற அந்த டென்ஷன் கலைச்சல்ல ரெண்டு பேரும் படுத்துருவாங்க. பிள்ளைங்க அங்கேருந்து பொய்க்கடை தூக்கிட்டு வந்து அது ஒரு மிகப்பெரிய சுமை மாதிரி தூக்கிட்டு வந்து அதை ஒரு இடத்துல போட்டுட்டு அது மாதிரி படுத்துக்கிறோம். கடைசியில் என்னன்னு கேட்டால், யாரும் யாரிடத்திலும் அன்பு செலுத்துவதற்கு கூட பேசுவதற்கு கூட ஞாயிற்றுக்கிழமை தான். அந்த கவிதையில் இன்னொன்று எழுதியிருக்கிறான், அந்த ஞாயிற்றுக்கிழமையும் கூட இந்த டிவி வந்து என்ன செஞ்சுக்கிறது, இந்த தொலைக்காட்சி வந்து என்ன செய்ய அபகரித்துக் கொள்கிறது, அப்போ கூட அன்பை செலுத்த முடியவில்லை என்று எழுதியிருக்கிறான். யோசிச்சு பாருங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட மனம் விட்டு பேசுவதற்கு என்ன கிடைக்கலன்னு கேட்டால், ஒரு அன்பு கிடைக்கவில்லை. கடைசியில் என்னென்னா, அந்த டிவி வந்து என்ன செய்யுது, தொலைக்காட்சி வந்து பிடித்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடைசியில் சொல்கிறான், எனக்கு வேலைக்கு போகாத மனைவி வேண்டும் என்று அவன் என்ன செய்யலாம் சொல்கிறான். யோசிச்சு பாருங்க, அந்த அளவிற்கு நிலைமை இருக்கிறது. அப்போ தன் வீட்டுக்குள்ளேயே பேசுவதற்கு நேரமில்லை என்று சொல்கின்ற பொழுது அண்டை வீட்டுக்காரனை பற்றி ஏன் கவலைப்பட போகிறான், யோசிச்சு பாருங்க. ஆக இப்படி அண்டை வீட்டுக்காரருடைய உறவுகள் மிகவும் குறுகி போய், மிகவும் அருகி போயிருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இஸ்லாம் இதையெல்லாம் சொல்கிறது. அதாவது தொழுகையை மட்டும் சொல்லவில்லை, நீங்கள் நோம்பு போயிங்க, கரெக்டாக நோம்பை பிடிங்க, காலையில் ஆரம்பித்து மாலை வரை நீங்கள் நோம்பை கடைப்பிடியுங்கள் என்று இஸ்லாம் சொல்கின்ற இஸ்லாம் இதையும் கூட சொல்கிறது. நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோட எப்படி நடக்கணும், குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், உஆபுதுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷய்யா, அவனுக்கு எதையும் நீங்கள் இணையாக்காதீர்கள். வபில் வாலிதீன் இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்கள். வபிதில் குர்பா, சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். வல் யதாமா, அநாதைகளுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். வல் மிஸ்கீன், ஒன்றுமில்லாத ஏழைகளுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் சொல்கிறான். வல் ஜாரி தில் குர்பா, பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கின்ற சொந்தக்காரனுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். வல் ஜாரில் ஜுன்பி, பக்கத்து வீட்டில் இருக்கின்ற சொந்தம் அல்லாதவனுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். வஸ் சாஹிபி பில் ஜன்பி, பயணத்தோடனுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். வபனி சபீல், வழிப்போக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். ஒமா மலக்கத் தாய்மானுக்கும், உங்களது வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகளுக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹுத்தலா சொல்லி காட்டுகிறான். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் வாபுதுல்லாஹ, அல்லாவை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ் அந்த வரிசையிலே சொல்கிறான், நீங்கள் அல்லாவுக்கு எதை வினையாக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டுக்காரனை கவனிங்க, நன்மை செய்யுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரனாக இருந்தால் அவனுக்கு நன்மை செய்யுங்கள், சொந்தம் இல்லாதவனாக இருந்தால் அவனுக்கு நன்மை செய்யுங்கள். பக்கத்து வீட்டில் பயணத்துடனுக்கு நன்மை செய்யுங்கள் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபக்கூரா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யார் பெருமை அடிக்கிறானோ, யார் அகந்தி கொள்கிறானோ அவனை அல்லாஹுத்தாலா நேசிப்பதில்லை என்றும் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான். இப்போ யோசிச்சு பாருங்க, அல்லாஹு ஜிஸ்ஸானஹுத்தாலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரனாக இருந்தால் அவனை நீங்கள் என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்கள். பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தமில்லாதனாக இருந்தால் அவனுக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். யோசிச்சு பாருங்க, இது எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம்.
இந்த மார்க்கத்திலே தொழுகை மட்டுமல்ல, நோன்பு மட்டுமல்ல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இது மட்டுமல்ல, வாழ்க்கையில் நடக்கின்ற மனித வாழ்வில் காலையிலிருந்து மாலை வரை நடக்கின்ற அத்தனையை பற்றியும் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலையும் ஹதீஸ்லையும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். யோசிச்சு பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரருடைய எப்படி நடக்கணுங்கிறது கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பாருங்க, இப்ப தன் வீடு, தன் குடும்பம், தனது மனைவி, தனது மக்கள் என்று வாழாமல் அண்டையாளரோடு சேர்ந்து வாழ்கின்ற முறையை இஸ்லாம் கற்றுத்தருகிறார். ஏன்னா இது வந்து கூட்டு குடும்பம், கூட்டாக வாழ்கின்ற ஒரு சமுதாயத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். அதனாலதான் பாருங்க, தொழுகையில நீங்கள் தனியாக தொழுதால் ஒரு நன்மை, சேர்த்து தொழுதீங்கன்னு சொன்னா, ஜமாத்தோடு வந்து நீங்கள் சேர்த்து தொழுதீங்கன்னு சொன்னா 27 மடங்கு நன்மை, இந்த ஒரு ஹதீஸ்ல 25 மடங்கு நன்மை என்று வந்திருக்கிறது. ஏன் அந்த 27 மடங்கு உங்களுக்கு ஏன் கிடைக்கிறது? பக்கத்தில் நிக்கிறீங்க, நெருக்கடியாக இருக்கிறது, அவர் இவரை சகித்துக் கொள்கிறார், இவர் அவரை சகித்துக் கொள்கிறார். அந்த பார்க்குறீங்க, இன்னைக்கு வரக்கூடிய தொடர் வரவில்லை, அவர் வீட்டுக்கு நீங்கள் போறீங்க, அவர் என்ன என்ன ஆச்சு, ஏன் வரல, என்ன அப்படின்னு சொல்லி என்ன கேட்குறாங்க, கேட்க முடியும். அப்போ உடல் நலம் இல்லையாட உடல் நலம் விசாரிக்கலாம், அதுக்கு நீங்கள் நன்மை இருக்கிறது. இப்போ இது பாரு, 27 மடங்கு நன்மை என்று சொல்கிறது என்று சொன்னால், நீங்கள் கூட்டாக சேர்ந்து வாழ வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரன், அண்டை வீட்டுக்காரன், சொந்தம் பந்தம் அத்தனை பேர் நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா 27 மடங்கு நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்ல வைத்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அதனால நாம் பக்கத்து வீட்டுக்காரோட எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத சிறிது என்ன செய்யணும் இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபு அய்யூபில் அன்சாரி ரலி அல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, இன்ன ரஜுலன் கால யா ரசூலுல்லாஹி அக்பிர்னி பி அமலின் யுத்ஹிலினல் ஜன்ன வயுபாயிதுனி மினன்னார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, சொர்க்கத்திலே நான் நுழைய வேண்டும், அதுக்கு ஒரு வேலையை சொல்லுங்க, சொர்க்கத்தில் நான் நுழைய வேண்டும், நரகத்திலிருந்து நான் தூரமாக வேண்டும், அதற்கு ஒரு காரியத்தை சொல்லுங்கள் என்று கேட்கிறார். மிகப்பெரிய விஷயமா இல்லையா? சொர்க்கத்தில் நுழையணும், நரகத்திலிருந்து நான் தப்பிக்கணும் என்று சொன்னால் சர்வசாதாரணமா அந்த காரியத்தை சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீ வணங்க வேண்டும், வலா துஷ்ரிக்கு பிஹி ஷய்யா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் எதையும் இணையாக்க கூடாது, வ துக்கீமஸ் ஸலா, தொழுகை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும், வ தூத்திய ஸக்கா, ஸக்காத்தை நீங்கள் வணங்க வேண்டும். அடுத்து ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வ தஸ்ஸில ரஹ்ம, சொந்த பந்தங்களை நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணையாக்க கூடாது என்று சொல்கிறார்கள், தொழுகை தொழ வேண்டும் என்று சொல்கிறார்கள், ஜக்காத் வழங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், அதோடு சேர்த்து சொல்கிறார்கள், சொந்த பந்தங்களை நீ சேர்ந்து வாழ்ந்து கொள், சொந்த பந்தங்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவர்களை சேர்ந்து வாழ், அது அண்டை வீட்டுக்காரனாக இருக்கலாம், அடுத்தவனாக இருக்கலாம், அங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், சொந்த பந்தங்களை நீ சேர்ந்து வாழ்ந்தாய் என்று சொன்னால் நீ சொர்க்கத்திற்கு போகலாம், நரகத்தை விட்டு தப்பிக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, அப்போ இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையை, ஒரு நெருங்கிய ஒரு சொந்தத்தை ஏற்படுத்துகிறது. பாருங்க, 3 விதமான அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள். அண்டை வீட்டுக்காரன் சொன்னால் 3 உரிமைகள் இருக்கிறது. ஒருத்த பக்கத்து வீட்டில் இருக்கிறான், அவன் இறை நிராகரிப்பாளனாக இருக்கிறான், காஃபிராக இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. என்னன்னு கேட்டால், பக்கத்து வீட்டுக்காரன் என்ற உரிமை மட்டும் அவனுக்கு இருக்கிறது, அதை நம்ம பேணணும். சரி, பக்கத்து வீட்டில் இருக்கிறான், அவர் முஸ்லீமாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு 2 உரிமை இருக்கிறது. அவர் பக்கத்து வீட்டுக்காரராகவும் இருக்கிறார், முஸ்லீமாகவும் இருக்கிறார் என்பதற்காக வேண்டி 2 உரிமைகள் இருக்கின்றன. இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறார், அவர் அண்டை வீட்டாரக்காரராக இருக்கிறார், ஒரு உரிமை, முஸ்லீமாக இருக்கிறார், 2வது உரிமை, அவர் சொந்த பந்தமாக இருக்கிறார் என்று சொன்னால் 3 உரிமைகள் அவருக்கு இருக்கின்றன. அப்போ 3 விதமான பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிறான், இணை வைப்பவனாக இருக்கிறான், காஃபிராக இருக்கிறான்னு சொல்லி கேட்டால், அவன் பக்கத்து வீட்டுக்காரர் என்ற ஒரே ஒரு உரிமை மட்டும் அவனுக்கு இருக்கிறது, நாம் அதை செலுத்த வேண்டும். 2வது, பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிறான், முஸ்லீமாக இருக்கிறான் என்று சொன்னால் அந்த உரிமை இருக்கிறது, அதையும் நாம் செலுத்த வேண்டும். 3வதாக, பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிறான், முஸ்லீமாக இருக்கிறான், சொந்த பந்தமாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு 3 உரிமைகள் இருக்கிறது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. யோசிச்சு பாருங்க, அப்போ இந்த மாதிரி உரிமைகளை நாம் பேண வேண்டும். நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் போய் தான் பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்குற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, கடல் கடந்து போய் 10-12 மணி நேரம் பிரயாணம் செய்து விமானத்திலே பயணம் செய்து பார்க்கின்ற ஒரு நிலை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் தான் அப்படின்னு சொல்லி அங்கே போய் தெரிகின்ற நிலை இருக்கக்கூடாது. அண்டை வீட்டுக்காரனை அனுசரித்து வாழ வேண்டும். இப்போ பறக்க பறக்க வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, அதாவது ரோட்டில் போகும்போது நீ காலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விரைவாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எங்கேயோ போகிறது மாதிரி என்ன செய்கிறாங்க, ஜெட் வேகத்தில் என்ன செய்கிறாங்க போகிறாங்க. அது மாதிரி வாழ்க்கை பறந்து கொண்டிருக்கிறது. யாரும் யாரையும் பார்க்கறதுக்கு நேரமே இல்லை அப்படிங்கிறது இஸ்லாத்தை கிடையாது. பார்க்க வேண்டும், பேச வேண்டும். பாருங்கள், ஒரு மிகப்பெரிய அறிஞன், அவன் பாருங்க எப்படி பழகிறான்னு பாருங்க. அவன் வந்து ஒரு நாள் ஒரு ஆளை பார்த்தான், ஒரு ஆளை பார்த்த உடனே அவன் வந்து என்ன கேட்டால் ஒரு சிடுமூஞ்சி போல தெரியுது. அவன் சொன்னான், அவன் லியோ டால்ஸ்டாயின்னு தான் நினைக்கிறேன், அவன் சொன்னான் என்ன சொன்னான் தெரியுமா, அந்த ஆளை பார்த்த உடனே அவங்க சல்வீட் குட் மார்னிங் சொல்லுவாங்களா இல்லை சொன்னான் உடனே அவன் சொன்னான், எனக்கு உனக்கும் பழக்கம் இல்லையாப்பா, நான் உனக்கு உன் கூட நான் பழகவே இல்லையே அப்படின்னு சொன்னான். மறுநாள் இவன் போயிருக்கான்,
போன உடனே அவனுக்கு அதே மாதிரி குட் மார்னிங் சொன்னான். நேற்று நம்ம ரெண்டு பேரும் பழகினமா இல்லையா அப்படின்ட்டாங்க. உடனேட்டு நேற்று நீ என்ன பழகின இல்லை, நீ கிட்ட சொன்னேன் எனக்கு தெரியவே தெரியாது நீ இல்லை அப்படின்னு பழகினான். யோசிச்சு பாருங்க, பழக்கங்கள் ஏற்பட வேண்டும், பழக வேண்டும். அந்த பழக்கத்தை இஸ்லாமிய மார்க்க நோக்கு வலியுறுத்துக்கிறேன். தொழுக சேர்த்து செய்யுங்க, ஜமாத்தா செய்யுங்க, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க, சலாம் சொல்கிறீங்க. வலது பக்கம் சொல்லும்போது அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லா சொல்லும்போது வலது பக்கம் உள்ளவங்களுக்கு சலாம், அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லா சொல்லும்போது இடது பக்கம் உள்ளவங்களுக்கு சலாம், நோய் விசாரிக்க போகிறது, இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கூட்டு வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு அறிஞன் இப்படி சொல்லியிருக்கிறான். அதனால நம்ம என்ன செய்யணும்னா பழக வேண்டும், பேச வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, எனது ஆன்மா யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக ரசூலுல்லாஹி சொல்றாங்க, லா யூமினு, அவன் மூமின் அல்ல, ஈமான் கொண்டவன் அல்ல. யார் லா யூமினு? அபுதுன் ஹத்தா யுஹிப்பு லி ஜாரிஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இவனுக்கு எது நல்லதோ அதை பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் யார் நாடவில்லையோ அவன் பூமி நிலை என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. ஒரு இன்னொரு ஹதீஸ்ல வருது, லியஹீஹி என்று வருகிறது. அதாவது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அல்லது சகோதரனுக்கு யார் இவன் எதை விரும்புகிறானோ அதை அவனுக்கு விரும்ப வேண்டும், அப்படி யார் விரும்பவில்லையோ அவன் உண்மையான மூமின் அல்ல என்று ரபீஸ் சொன்னாங்க. அவன் மூமின் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நாம் எதை விரும்புகிறோமோ அதைத்தான் அவனுக்கு விரும்ப வேண்டும். நமது வீட்டு வாசல்ல குப்பையை கொட்டுறதுக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். நம்ம வீட்டு வாசல குப்பையை கொட்டுவோமா? கொண்டு போய் என்ன செய்யணும், அடுத்த வீட்டு வாசலில் கொட்டுவோம். அது நம்முடைய வேலை. நம்ம வீட்டு வாசல் குப்பையை கொண்டு போய் எங்கே கொட்டுவோம்? அடுத்த வீட்டு வாசலில் கொட்டுவோம். நம்ம வீட்டு தண்ணி வெளியில் போகும்போது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் போகக்கூடாது, எட்டி அங்கே தள்ளி கொண்டு போய் அப்படி கொண்டு போய் என்ன செய்வோம், சுற்றி விடுவோம். இருக்கா இல்லையா? ஏன்னா அடுத்த வீட்டுக்கு அவங்க செய்யறதுக்கிட்ட போனால் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டுக்கு குப்பையை கொண்டு போய் அடுத்த வீட்டில் கொட்டுறது, நம்ம வீட்டில் ரேடியோவை சத்தம் போட்டு என்ன செய்யறது வச்சிடறது, ஒரு கையில் இறைவேதம் சரி சத்தம் போட்டு ரேடியோவை என்ன செய்யறது வச்சிடறது, நம்ம வீட்டு பிள்ளைகளை என்ன செய்யணும் கேட்டால் ஹதீஸில் வருகிறதுங்க, நான் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு பழம் வாங்கி கொடுக்குறீங்களா, பக்கத்து வீட்டில் ஏழைகள் இருக்கிறார்களா, நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால் பிள்ளைங்களுக்கு முதல்ல என்ன செய்யணும், அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டு பிள்ளைகள் இருப்பார்கள், ஏழைகளாக இருப்பார்கள், வாங்க முடியாமல் இருப்பார்கள், பல சூழ்நிலைகள் இருப்பாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க, துன்பத்தில் இருப்பாங்க, சில குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்கும், கவலையில் இருப்பாங்க. நீங்கள் இங்கே வாட்டில் வாட்டில் பாட்டை போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி வயிறு எரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு எப்படி அல்லாஹ்வுத்தர செல்வத்தை தருவான், அது பத்வா செஞ்சிட மாட்டாங்களா, யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் பழம் எதுவும் வாங்குறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. சரி, கொடுக்கத்தான் முடியலை, கொடுக்கறதுக்கு மனசு வரலன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்களை என்ன செய்ய வீட்டுக்குள்ளே வச்சு என்ன செய்ய சாப்பிட செய்யுங்க. அது போய் அங்கே வாசலில் நின்றுட்டு திங்கும்போது அதை கொண்டு அங்கே கொட்டும்போது அந்த பிள்ளைங்க ஏங்கு ஏங்குற சூழ்நிலைகள் ஏற்படுமா இல்லையா? இதெல்லாம் மார்க்கம் சொல்கிறது. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், நாம் நினைக்கிறோம் இது சின்ன விஷயம் என்று சொல்லி இது மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்று நபிசுல்லாஹம் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுவல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது ஆன்மா எவன் கைவசம் இருக்கிறது அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், லா யுமினு அபுதுன், ஒரு மனிதன் உண்மையான மூமினாக ஆக மாட்டான், ஹத்தா யுஹிப்பு லி ஜாரிஹி, தனது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவன் நாடாதவரை, மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்கு எதை நாடுகிறானோ அதை தனது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நாடாதவரை அவன் உண்மையான மூமினாக ஆக மாட்டான் என்று நபிசுல்லாஹம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, இது முஸ்லீம்ல இருக்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ தான் எதை விரும்புகிறானோ அதை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு விரும்ப வேண்டும். நீ குப்பையை கொட்டுறது உன் வீட்டு வாசலுக்கு முன்னால் நீ விரும்பலையா, அவன் வீட்டு வாசலுக்கு முன்னால் கொட்டாத பக்கம் எட்டி கொண்டு கொட்டிடுவான். என்ன கெட்டு போக போகுது, உடனே என் சைடாக கொண்டு போய் அவங்கள கொட்டுறது இருக்கா இல்லையா? பார்க்குறோம், நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னால் நம்ம கொட்ட விருப்பப்பட மாட்டோம், ஆனால் அவன் வீட்டு வாசல் மேலே கொட்டுறது. நமது வீட்டு வாசல் மேலே கால்வாய் அந்த கழிவு தண்ணி போவதற்கு அனுமதிக்க மாட்டோம், அவன் வீட்டு வாசல் என்ன செய்யறது கொண்டு போய் கொட்டுறது. நமது வீட்டு சுவர் இழுந்து விடக்கூடாது என்று நினைப்போம், அவன் வீட்டு சுவர் இழுந்து விட வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இது அதிகமாக நம்ம இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யூமினு என்று சொன்னார்கள், அவன் மூமின் அல்ல. அவன் தனக்கு விரும்புவதை தனது அண்டை வீட்டுக்காரனுக்கும் தனது சகோதரருக்கும் அவன் விரும்ப வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாவை நம்புகிறானோ, யார் இறுதி நாளை நம்புகிறானோ, ஃபலா யூதி ஜாரஹு, தனது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நோவினை செய்ய வேண்டாம், எந்த வகையிலும் நோயினை செய்ய வேண்டாம். ரேடியாவை சத்தம் போட்டு வைக்கிறதுலேருந்து, டிவியை சத்தம் போட்டு வைக்கிறதுலேருந்து, அந்த வீட்டில் நோயாளிகள் இருப்பாங்க, அந்த வீட்டில் இல்லாதவர்கள் இருப்பார்கள், அவங்க வீட்டில் டிவி இல்லாமல் இருக்கும், அது பாட்டு சத்தம் போட்டு என்ன செய்யறது, நாலு தெரு காது கேட்குற மாதிரி வச்சிடறது, பார்க்குறோமா இல்லையா? அது இரவில் கூட என்னென்ன குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட நேரத்தில் என்ன செய்யணும், அதை அணைச்சிடணும். அங்கே போய் என்ன செய்யணும், மிகப்பெரிய சத்தத்தில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் அவங்க தூங்குறதுக்கு இடைஞ்சலாக என்ன செய்யும் இருக்கும். இது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மட்டுமல்ல, பக்கத்து நாட்டுக்காரனம் கூட நீங்கள் துன்பம் இழைக்க கூடாது. லா வல்லாஹி மன்கான ஈவன் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை யார் நம்புகிறானோ, மறுமை யார் நம்புகிறானோ, அவன் ஃபலா யூதி ஜாரஹு, தனது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நோவினை செய்ய வேண்டாம். மன்கான ஈவன் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்கும் லைஃபஹு, அவன் தனது விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும். மன்கான ஈவன் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்கும் கைரன வில் இஸ்மத், பேசினா நல்லதே பேசட்டும், இல்லாட்டி அமைதியாக வாய்ப்பு இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அப்போ அல்லாஹ்வை யார் நம்புகிறானோ,
மறுமை யார் நம்புகிறானோ, அல்லாவை மறுமையும் சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, ஈமான் யார் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாவை மறுமையை நபிமார்களை வேதங்களை யார் ஈமான் கொண்டிருக்கிறானோ அவன் என்ன செய்யட்டும் கேட்டால், தனது அண்டை வீட்டுக்காரனுக்கு நோவினை செய்யாமல் இருக்கட்டும். நோவினைகளை எப்படியெல்லாம் செய்கிறோம், திட்டுகிறோம், பேசுகிறோம், சொந்த பந்தமாக இருந்தால், அந்நியர்களாக இருந்தால், யாராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் அப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் இஸ்லாத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும், சின்ன சின்ன விஷயங்களை கூட. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் உள்ள ஒரு விஷயத்தை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அப்ப பாருங்க, அந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்யறோம் கேட்டா, அது ஈமானின் கிளை என்று தெரிகிறது. ஏன்னு கேட்டா, லா யூமினு என்று சொல்லுகிறதிலும் தெரிகிறது, யார் அல்லாவை நம்புகிறானோ, யார் மறுமையை நம்புகிறானோ என்று சொல்லுவதிலும் தெரிகிறது, அது ஈமானுடைய ஒரு கிளை. அப்போ உங்கள்ட்ட ஈமான் இல்லை என்று ஆகிவிடுகிறது. இதெல்லாம் நீங்க இல்லைன்னு சொன்னா ஈமான் உங்களுக்கு இல்லை என்று ஆகிவிடுகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா ஸால ஜிப்ரீல் யூசினி பில் ஜார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள் என்னிடத்திலே, வந்து சொன்னார்கள், எனக்கு வசியத் செய்தார்கள். வசியத்துங்கிறதே என்னன்னு கேட்டா, கடைசி நேரத்தில் மிக முக்கியமான நேரத்தில் செய்யக்கூடிய ஒன்று. லா மா ஸால ஜிப்ரீல் யூசினி பில் ஜார், பக்கத்து வீட்டுக்காரன் விஷயத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு வசியத் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஹத்தாலன் தன்னஹு சைவரிசுஹு, புகாரி முஸ்லீம், புகாரி முஸ்லீம் வருகின்ற ஹதீஸ். அவங்க வந்து எப்படின்னு கேட்டால், பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு வாரிசு ஆக்கி விடுவார்கள் என்று நான் எண்ணினேன். வாரிசுன்னு சொன்னால் யாரு, வாரிசுனா யாருங்க, தகப்பனுக்கு மகன் வாரிசு, மகனுக்கு தகப்பன் வாரிசு, மனைவிக்கு கணவன் வாரிசு, கணவனுக்கு மனைவி வாரிசு, பிள்ளைகள்லாம் வாரிசுகள், சொந்த பந்தங்களெல்லாம் வாரிசுகள். பக்கத்து வீட்டுக்காரனை எனக்கு வாரிசாக ஆக்கி விடுவார்களோ என்று நான் எண்ணுகின்ற அளவிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு வசியை செஞ்சாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஓசத்துலேருந்து குடு அப்படின்னு சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து எனக்கு வசியை செஞ்சாங்கன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க, அந்த அளவிற்கு பக்கத்து வீட்டுக்காரனோடு நெருக்கம் இருக்க வேண்டும். நம்ம இன்டர்நெட்ல எல்லாம் எங்கெல்லாமோ பேசுகிறோம், கடல் கடந்து இங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தூரம் இருக்கிற ஒருத்தர் போய் தொடர்பு கொள்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரர்களோட நமக்கு என்ன செய்ய தொடர்பு சரியில்லைன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, இது என்ன நிலை. இஸ்லாமிய மார்க்கம் இதையெல்லாம் கண்டிக்கிறது. நீங்கள் நேசமாக இருக்க வேண்டும், பாசமாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும் என்று பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் வந்தார், வந்து என்னன்னா வாரிசாக்கி விடுவார்களோ என்று நான் எண்ணுகின்ற அளவிற்கு அவர்கள் எனக்கு வசிய செஞ்சாங்கன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, வாரிசுங்கிறது சொந்த பந்தங்களுக்கு நெருங்கிய இரத்த உறவுகளுக்கு மத்தியில் தான் வாரிசுங்கிறது ஏற்படும். தகப்பன் மகன் கணவன் மனைவி இந்த அடிப்படையில் தான் வாரிசு ஏற்படுமே தவிர மற்ற வகையில் வாரிசு ஏற்படாது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு வாரிசு ஆக்கிடுவாங்களோ அன்னு நான் நினைக்கிற வரைக்கும் நபி ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் எனக்கு வசிய செஞ்சாங்கன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, இது புகாரி முஸ்லீம் இருக்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதனால பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கான கடமைகள் உரிமைகள் மிக அதிகமாக என்ன செய்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி லா யூமினு, இது ஒரு தடவை ரசூலுல்லாஹி சொல்லல, மூணு தடவை சொன்னாங்க, வல்லாஹி லா யூமினு, வல்லாஹி லா யூமினு, வல்லாஹி லா யூமினு, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் அவன் மூமின் இல்ல, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் அவன் மூமின் அல்ல, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன் அவன் மூமின் இல்ல. கீழே மையா ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள் உடனே கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இது யாரு, நீங்க இப்படி சொல்றீங்களே அது யார் என்று கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லதி லா யூமினு ஜாருஹு பவாயிக்குஹு, யாருடைய துன்பத்திலிருந்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் பூமி நிலை என்று சொன்னார்கள். மூணு தினம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய தீமையிலிருந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பாதுகாப்பு இல்லையோ, அவனுக்கு பாதுகாப்பு இல்லை, எப்படா இந்த பக்கத்தில் வீட்டுக்காரன் கதவை அடைச்சிட்டு போவான் அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னா அவன் பூமி நிலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று முறை அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொன்னார்கள். எப்படா கதவை அடைச்சிட்டு போ, எப்படா அந்த வீட்டை விட்டுட்டு போறான், இது காலங்காலம் தொடரும் போல தெரியுது அப்படின்னு நினைச்சான்னு சொன்னா அவன் மூமி நிலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நாம பக்கத்து வீட்டுக்காரனோட எப்படி இருக்கணும், நம்ம என்ன செய்யணும் யோசிச்சு பார்க்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம அனுசரிச்சு போறோமா இல்லையா, அவன் நம்மை அச்சமற்று இருக்கிறானா என்று நாம் யோசிக்க வேண்டும். நாம என்ன செய்யணும் கேட்டால், அப்படிலாம் இருக்கிறது இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரே சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை. அங்கேயெல்லாம் நம்ம தொடர்பு வைத்திருப்போம், இங்கே தொடர்பு வைத்திருப்போம், உலகத்தெல்லாம் தொடர்பு வைத்திருப்போம், பக்கத்து வீட்டில் இந்த பக்கம் வீட்டில் எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் சண்டை அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க, அது கொள்கை அடிப்படையில் இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் உலகில் அடிப்படையிலே சில சண்டைகளை வரதை நம்ம பார்க்குறோம். எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டையாக இருக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோமா இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி லா யூமினு என்று சொல்லி மூன்று முறை சொல்லி சொன்னார்கள், யார் பக்கத்து வீட்டுக்காரனிடந்து பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அப்போ அண்டை வீட்டுக்காரர்கள் நம்மை விட்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நம்மை பற்றி அவர்கள் அச்சமற்று இருக்க வேண்டும், நல்ல மனுஷன் தங்கமான ஆள் சொல்லணும். ஒரு ஹதீஸில் கூட வருது என்னன்னு கேட்டால், அந்த ஹதீஸ் அவ்வளோ சரியான ஹதீஸ் இல்லை, அந்த ஹதீஸில் வருது என்னன்னு கேட்டால், உன்னை பற்றி உனது பக்கத்து வீட்டுக்காரன் நல்லது சொன்னான்னு சொன்னான், சர்டிஃபிகேட் நல்ல சர்டிஃபிகேட் இருந்தான்னு சொன்னால் அவன் நல்லவன், உன்னை பற்றி நீ தீயவன் என்று சொன்னான்னு சொன்னால் நீ தீயவன் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அது கூட வேண்டாங்க, ஒரு மையத்து போகுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ஒரு மையத்து என்ன செய்து போகுது, மக்கள்லாம் சொல்கிறாங்க, மக்கள்லாம் புகழ்ந்து பேசுகிறார்கள், நல்லவர் நல்லவர் என்று ரசூலுல்லாஹி ஆமீன் ஆமீன் எப்படி நினைச்சாங்க.
அதாவது இந்த ஏற்றுக்கொள்ளப்படுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு மையத்து போகிறது. அப்போது மக்கள்லாம் சொல்கிறாங்க, ஆக மோசமானவன், ஆக கெட்டவன், ஆக மோசமானவன் சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு நினைச்சிறாங்க சொல்கிறாங்க. அப்போ மக்கள் கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், அந்த மையத்து போச்சு அப்போ மக்கள் புகழ்ந்து பேசினாங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுச்சுன்னு சொன்னீங்க, இந்த மையத்து போச்சு மக்கள் புகழ்ந்து பேசினாங்க, இகழ்ந்து பேசினாங்க, அவர் மோசமான ஆள், செத்து தொலைஞ்சான், நல்லதாக போச்சுன்னு பேசினாங்க, நீங்கள் அதுக்கும் என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு சொன்னீங்க, என்ன காரணம் கேட்கும்போது, அதாவது அல்லாஹ்வுக்கு சாட்சிகளாக உலகத்தில் நீங்கள் தான் இருக்கிறீர்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி தான் அது நடக்கும்னு என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் நல்லவர்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அதை அந்த சாட்சியாக ஆக்கிட்டு ஏற்றுக்கொள்கிறான், நீங்கள் தீயவர்கள் என்று சொன்னீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அதை சாட்சியாக ஏற்றுக்கொள்கிறான், ஏன்னா நீங்கள் தானே பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கிறீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது உண்மை தான் பாருங்க. சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மையத்தை தூக்கிட்டு பள்ளாசில் தொலைவச்சு தூக்கிட்டு போகும்போது புகழ்ந்து சொல்வார்கள், அல்லாஹ் கண்டிப்பாக எங்களுக்கு சொர்க்கம் கிடச்சிரும், இன்ஷால்லாஹ் சொர்க்கம் கிடச்சிரும்னு சொல்லுவாங்க, வாயால் சத்தம் போட்டு சும்மாவது சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா அது வாழை வாயை பற்றிட்டு அமைதியாக உட்காந்து சம் என்ன அப்படின்னு வாயில் பேஸ்ட் போட்டு ஒட்டின மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது, வாயில் ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, தங்கமான மனுஷன், நல்ல ஆள், நல்ல மனுஷன் சொல்கிறதுக்கு வாயில் இது என்னங்க, என்ன போயிட போகுது, முத்தா ஊந்துற போகுது, நமக்கு சொல்லுவோமா இல்லையா, நல்ல மனுஷன், வீட்டில் புள்ள நம்ம மகன், நம்ம புள்ள நல்லா பறக்க செய்வான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வந்துருச்சு, நம்ம பிள்ளைய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், நம்ம குழந்தையை நம்ம பாராட்டாம, நம்ம குழந்தைக்கு நம்ம துவா செய்யாம வேற எவன் செய்வான், யோசிச்சு பாருங்க, அடுத்தவன் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பான். இந்த சவுதி அரேபியில கிராத் போடுவாங்க, அதாவது வெள்ளிக்கிழமை எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், என்னன்னு கேட்டா கிராத் காம்படிஷன், சின்ன பிள்ளைங்கலாம் அழகா ஓதுவாங்க, பார்க்க ரொம்ப அழகா ரொம்ப அழகா ஓதுவாங்க. அந்த அப்போ சொல்லும் போது ஷேக் சொல்லுவாரு, குர்ரத்து ஐனி வாலிதைக், உன்னை கொண்டு உனது பெற்றோர்கள் கண் குளிச்சு பரட்டும் என்று என்ன செய்வாங்க வாழ்த்துவாங்க, அழகா இருக்கும் அந்த வார்த்தை, உன்னை கொண்டு எனது பெற்றோர்கள் கண் குளிச்சு பெறட்டும். குர்ஆன் சரியில் சொல்லானா இல்லையா, ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வஸுர்ரியாத்தினா குர்ரத்து ஆயினின் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பனா ஹபலனா எங்களுக்கு நீ வழங்குவாயாக, ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா எங்களது ஜோடிகள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வஸுர்ரியாத்தினா குர்ரத்து ஆயினின் எங்களது கண் குளிர்ச்சியாக ஆக்குவோம், எங்கள் மனைவியை கண் குளிர்ச்சியாக ஆக்கு, என் புருஷனை கண் குளிர்ச்சியாக ஆக்கு, என் பிள்ளைங்களை என்ன கண் குளிர்ச்சியாக ஆக்கு அப்படின்னு துவா அல்லாஹ் சொல்லி தருகிறான். நம்ம அதை ஓதரமாக யோசிச்சு பாருங்க, துவாக்களை மனப்பாடம் பண்ணி நம்ம இதெல்லாம் அடிக்கடி ஒவ்வொரு தொழுகையிலும் போத வேண்டும். கண்குளிர்ச்சி என்று அந்த மனைவி கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், மக்கள் கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், நாமெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த துவாக்களை எல்லாம் நம்ம அடிக்கடி என்ன செய்யணும் கேட்டால் நம்ம படிக்கணும், யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சொன்னாங்க. அதனால நம்ம வந்து நல்ல வார்த்தைகளை பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரிதான், அண்டையாளர்களாக இருந்தாலும் சரிதான் பயன்படுத்தணும். அல்லா பாரக்கல்லாஹு ஃபீக், பாரக்கல்லாஹு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அல்லாஹ் உனக்கு பறக்க செய்யட்டும், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்யட்டும் சொல்லும்போது அவனும் சேர்ந்து திருப்பி என்ன செய்வான் சொல்லுவான், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுக்கு எந்த பாடாக இருக்குது, புருஷனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனும், கணவிக்கு மணவனும், மனைவியும் அன்பாக சலாம் சொன்னாலே இன்னும் நேற்று பள்ளியாசலுக்கு போயிட்டு வந்து நினைக்கணும் சலாம் சொல்கிறாரு அப்படின்ட்டு பொம்பளை என்ன செய்யறா சொல்ல ஆரம்பிச்சிடறான். உடனே புருஷக்காரன் என்ன கேட்டா இன்னும் நேத்தான பள்ளியாசல் போய்ட்டு நினைக்கணும் சலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சலாம் சொன்னாலே என்ன கேட்டால் இன்னும் கேட்குறாரு போல தெரியுது, இன்னும் பாக்கெட் மணி கேட்குறாரு போல தெரியுதுன்னு நினை சலாம் வலங்கணும்னு அப்படின்னு ஜோப்ப தொடர அளவுக்கு நிலைமை என்ன செஞ்சு ஆகி போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, அப்போ சலாம் என்பது ரசூல் சலாம் சொல்றாங்க, சொர்க்கத்திற்கு போற வழி என்று சொல்கிறார்கள், சொர்க்கத்துக்கு நீங்க போகணும்னு சொன்னா சலாத்தை நீங்கள் பரப்புங்கள், அப்சு சலாம பைனக்கும் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் என்று சொல்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரன் காலையில் எஞ்ச உடனே அவனோட பேசுறது, திண்டைகள் நம்ம நாட்டிலாம் திண்டைகள் இருக்கும், உட்காந்துருப்பாங்க எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, நம்ம ரோட்டில் போனோம்னு சொன்னால் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான், உடனே பேச விட்டு நம்மளை பற்றி தான் பேச ஆரம்பிப்பான், நம்ம ரோட்டில் போயிட்டோம்னு சொன்னால் உடனே பேச விட்டுருவான், இதுவும் நம்ம தான் மிக முக்கியமான உலகத்துக்கே முக்கியமான ஆள் மாதிரி நம்மளை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா இல்லையா. யோசிச்சு பாருங்க, அந்த திண்டைகளையும் கூட சில பேர் ஒழிக்கணும்னு சொன்னாங்க சொல்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் பக்கத்து வீட்டுக்காரனுடைய தீங்களை விட்டும் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் என்ன செய்யணும் கேட்டால் அவன் தான் இல்லை அவன் மூமி நிலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டுக்கிறாங்க. அதனால என்னென்னு கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரங்கிற மாதிரி நல்லது செய்ய வேண்டும், அன்பாக பேச வேண்டும், நன்றாக பழக வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைய மாட்டான், மல்லா இவனு ஜாருஹு பவாயக்குஹு, பக்கத்து வீட்டுக்காரன் இவனது தொல்லையிலிருந்து பாதுகாப்பு பெறவில்லை என்று சொன்னால் இவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. யாருடைய தீமையிலிருந்து பக்கத்து வீட்டுக்காரன் பாதுகாப்பு பெறவில்லையோ லா யத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். சொர்க்கம் போகணுமா, பக்கத்து வீட்டுக்காரனோட நல்ல முறையில் நடந்துக்கிருக்கு, நோன்பு வச்சா போதாது, அல்லாஹு தஆலா அப்பி அதை சொல்கிறான், ஹுஸ்னுல் ஹுல்க், நல்ல குணம் இருக்குது தெரியுமா, அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பி தரஜத்தி சாயிமி வல் காயிம், நோன்பு வைத்து இரவு முழுவதும் நின்று வணங்குறான் தெரியுமா, அந்த நன்மை இருக்கிறது, நல்ல குணங்களுக்கு இருக்கிறது, நல்ல குணம், அழகான குணம் இருந்துச்சுன்னு சொன்னால் தரஜத்தி சாயிமி வல் காயிம், நீ நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன் நோன்பு எதுக்கு, உன் நோன்பு எதுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது என்ன கேட்டால் மல்லம் யதா கவல சூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்து ஃபீ ஹாதா தஹாம் தாமஹு வ ஷராபஹு, யார் ஒருவன் தீய பேச்சுக்களை விடவில்லையோ, தீய செயல்களை விடவில்லையோ, அவன் பசித்திருப்பதனாலும்
தாகித்திருப்பதனாலும் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை. என்னப்பா தேவை உனக்கு? இனிமேல் நீ நோன்பு வச்ச உடனே நான் அல்லா கூட மேலே உச்சாணி கும்புக்கு பேர போகிறானா? நீ நோன்பு வைக்காட்டி அல்லா என்ன தாழ்ந்துட போகிறானா? நீ பட்டினி கிடக்கிறனால அல்லா ஒன்று உயர்த்திட மாட்டான், அது உனக்கு தான். நீ பட்டினி கிடக்கிறனால அல்லா ஒன்று எரிச்ச மாட்டான், தாழ்ந்துட மாட்டான், இது உனக்குத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். நீ சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா கவனிச்சுக்க, அவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ நன்றாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு போகலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஏன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அச்சமற்று இருக்க வேண்டும். எப்பா இவனாப்பா எம்மாடி இவன் பக்கத்திலே வரக்கூடாதுன்னுட்டு வீட்டை பத்திட்டு ஓடுறான் தெரியுமா? அப்படி இருந்தால் எப்படி சொர்க்கம் கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. அதனால பக்கத்து வீட்டுக்காரனோட அனுசரணையாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், நேசமாக பழக வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், அது மட்டும் இல்லை, அன்பளிப்புகளை பரிமாறிக்கிறீங்க. நீங்கள் சாப்பாடாக்குறீங்களா, அங்கே கொஞ்சம் கொடுத்து விடுங்க. சொந்தக்காரனாக இருந்தாலும் சரிதான், சொந்தம் இல்லாதவனாக இருந்தாலும் சரிதான், சோறாக்குறியா அங்கே கொஞ்சம் கொடுத்து விடு, பழங்கள் வாங்கினியா அவனுக்கு கொஞ்சம் கொடுத்து விடு, அவன்கிட்டருந்து நீ என்ன செய்ய வாங்கிக்க. எவ்வளோ அழகான ஒரு பண்பு என்று யோசிச்சு பாருங்க. யா நிசால் முஸ்லிமாத், முஸ்லிமான பெண்களே, லா தஹக்கிரன் ஜாரத்தில் ஜாரத்திஹா வலோ கிருஷ்ண சாத்தின், லா தஹக்கிரன், நீ தாழ்வாக கருதாதே லிஜாரத்திகா, பக்கத்து வீட்டுக்காரிக்கு கொடுக்கறதுக்கு இதுதான் கிடைச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்வாக இருக்கிறதாதே வலோ ஃபிர்ஷ்னு சாத்தின், அது ஆட்டுக்கால் குழம்பாக இருந்தாலும் சரிதான். ரசூல்லாக இருந்தால் ஆட்டுக்கால் குழம்பு வந்து ரொம்ப தாழ்ந்தது போல தெரியுது, இப்போ அது உயர்ந்தது. சூப்புன்னு சொன்னால் ஆட்டுக்கால் சூப்புனா எல்லாரும் என்ன செய்வாங்க, சத்து இருக்குன்னு வாங்கி குடிப்பாங்க. அப்போ ரசூல் சொல்லா சொல்றது என்ன தெரியுதுன்னு கேட்டால், அது வந்து ரொம்ப அப்போ தாழ்ந்தது போல தெரியுது. அப்போ வலோ ஃபிர்ஷ்னு சாத்தின், அது ஆட்டுக்கால் குழம்பாக இருந்தாலும் சரிதான். முஸ்லிமான பெண்களை, யா நிசால் முஸ்லிமாத், முஸ்லிமான பெண்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, யா நிசால் முஸ்லிமாத் லா தஹக்கிரன்ன ஜாரத்தில் ஜாரத்திஹா, ஒரு அண்டை வீட்டு பெண் தனது அண்டை வீட்டு பெண்ணுக்கு ஆட்டுக்கால் குழம்பாக இருந்தாலும் சரிதான், சே சே இதை போய் கொடுத்து விடவா அப்படின்னு நினைக்காத, கொடுத்து விடு, அதை நீங்க கொடுத்து விடுங்க, அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள். இதன் மூலமாக அன்பு அதிகரிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இங்கு பொம்பளைங்களை பார்த்தீங்கன்னா கொடுக்க கூடாது, அது தூர கொட்டாலும் சரிதான் அவனு கொடுக்க மாட்டேன், அது தூர கொட்டாலும் சரிதான் பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்க மாட்டேன், இருக்காங்களா இல்லையா யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே மாதிரி பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாபாதர், ஆண்களை பார்த்து ரசூலுல்லாஹி சொன்னா பாருங்க, அபூதரே, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இதா தபக்த மரக்கத்தன், நீ வந்து ஆணம் காய்ச்சிறீங்கன்னு சொன்னா, வீட்டில் குழம்பு காய்ச்சிறீங்கன்னு சொன்னா, ஃபாக்சிர் மாகா, கொஞ்சம் தண்ணியை ஊற்றிருப்பா, நீ ஒன்றும் பெருசா அங்கேருந்து எக்கச்சக்கமா கடையில இருந்து ஒரு 10 கிலோ 20 கிலோ வாங்கி தர வேண்டிய அவசியம் இல்லை, தண்ணியை கொஞ்சம் கூட கொஞ்சம் சேர்த்துக்க, ஃபாக்சிர் மாகா, அதில் தண்ணியை சால்லாம கூட கொஞ்சம் என்ன செஞ்சுக்க, ரசம் மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆக்கிக்க. ஏன் தெரியுமா, இப்போ தாகத் ஜீரானக்கு உன் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சுக்க, இப்போ தாகத் ஜீரானக்கு உன் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சுக்க, கொஞ்சம் தண்ணியை கூட ஊற்றினு சொன்னால் 2 கத்திரிக்காயை போட்டு பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து விட்டுக்க, 2 வெண்டைக்காயை போட்டு பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து விட்டுக்க, தண்ணியை மட்டும் அதிகப்படுத்திக்க, வேற ஒன்றும் வேண்டாம். ஃபாக்சி ரசூல எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க, யா அபாதர், இதா தபக்த மரக்கத்தன் ஃபாக்சிர் மாகா, அதில் கொஞ்சம் தண்ணியை என்ன செஞ்சுக்க, அதிகரித்துக்கொள். இப்போ தாகத் ஜீரானக்க பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கவனிச்சுக்கிற ரசூலா என்ன சொல்கிறாங்க, யோசிச்சு பாருங்க. பெரிய நீ பிரியாணி ஆக்க வேண்டும் என்று தேவையில்லை, பெரிய பெரிய மாட்டுக்கறி ஆட்டுக்கறி தான் ஆக்கி கொடுக்கணும்னு தேவையில்லை. இதா தபக்த மரக்கத்தன், ஒரு சால்னாவை காய்ச்சினால் தண்ணியை கொஞ்சம் அதிகப்படுத்திக்க, பக்கத்து வீட்டுக்காரன் கொடுங்கிற ரசூலா சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள், சிந்திக்க வேண்டிய விஷயங்களாக என்ன செய்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பண்பாக சொல்கிறாங்க பாருங்க, அபூதரை பார்த்து சொல்கிறார்கள், அவர்கிட்ட அது என்னென்னு தெரியல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறாங்க, ஆணம் காய்ச்சினு சொன்னால் கொஞ்சம் தண்ணியை கூட வச்சுக்க, பக்கத்து வீட்டுக்காரர்களை கொடு அப்படிங்கிறாங்க. அப்போ கொடுக்கணும், கொடுத்தா தான் என்ன செய்யும், அதிகரிக்கும், கொடுக்கலன்னு சொன்னால் அது குறைந்து போகும். அப்போ ஆணம் என்று பார்க்காதே, இது சாதாரண ரசம் என்று பார்க்காதே, கொஞ்சம் அதிகமாக வச்சு என்ன செஞ்சுக்க, கொடுத்துக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த பண்புகள் உலகத்தில் எந்த மடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மார்க்கங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதான் ஒரு சஹாபி வந்து கேட்குறாரு, என்னையா நீங்கள் உங்கள் நபி என்னென்னு கேட்டால், ஒன்றுக்கு போகிறது, ஒன்றுக்கு போகும்போது எப்படி சுத்தம் பண்ணணும், வெளிக்கு போகும்போது எப்படி சுத்தம் பண்ணணும் சொல்லித்தராருன்னு உடனே அந்த சஹாபி சொல்கிறார், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் நபி இதை விட அதிகமான விஷயங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, வானத்திலே ஒரு பறவை பறந்து போனாலும் சரிதான் அதிலிருந்து ஒரு கல்வி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொல்கிறார், வானத்தில் ஒரு பறவை பறந்து போச்சுன்னு சொன்னால் அதிலிருந்து ஒரு கல்வி உங்களுக்கு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பாராட்டி சொல்கிறார். யோசிச்சு பாருங்க, இது எந்த மதத்திலே இருக்கும், எந்த மார்க்கத்திலே இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரனோடு சேர்ந்து வாழ்வதற்கு கூட இவ்வளவு ஹதீஸ்களை சொல்லி அது சஹாபாக்கள் அறிவிச்சு, அதுக்கு ரிவாயத்துகள், அதுக்கு ராவிகள், அது கிதாப் எழுதி வச்சு அதை பாடம் பண்ணி அதை மக்களுக்கெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. புகாரில் எழுதி வச்சிருக்கிறாரு, முஸ்லீம் எழுதி வச்சிருக்குது, அபு தாவூத், திருமிதி, இப்னு மாஜா, அத்தனை ஹதீஸ் கிரந்தங்களில் எழுதி வைக்கிறதா இருந்துன்னு சொன்னா, இதுக்கு ஒரு சஹாபிகள் கூட்டம், இதுக்கு ஒரு ராவிகள், இதுக்கு அறிவிப்பாளர் தொடர். யோசிச்சு பாருங்க, இதை போய் சொல்லணுமா? அப்ப அதுதான் மார்க்கமாக என்ன செய்ய இருக்கிறது, இதுதான் மார்க்கம். இந்த மார்க்கத்தை பாருங்க, நம்ம வந்து எவ்வளவு பெரிய மார்க்கத்தில் இருக்கிறோம், நமக்கு வந்து அதனுடைய அருமை தெரியாம இருக்குது. நமக்கு வந்து என்ன கேட்டால், நம்ம பரம்பரை முஸ்லீமாக இருக்கிற காரணத்தில் நம்முடைய மார்க்கத்தினுடைய அருமை யாருக்குமே தெரியறதில்லை.
புகாரி தமிழில் வந்துருச்சுங்க. இதுவரைக்கும் எத்தனை பேர் நம்ம பூரா படித்து பார்த்தோம் சொல்லுங்க பாபு. தமிழில் புகாரி இருக்குது, புகாரி அரபில் இருக்கும்போது படிக்கல அது வேறு விஷயம். தமிழில் வந்திருக்கிறது, முஸ்லீம் தமிழில் வந்திருக்கிறது. அதை முழுவதும் நாம் படித்து முடித்து விட்டேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் நேர்வழி பெற வேண்டும், நாம் நேர்வழி பெற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி இருக்கின்ற பொழுது நாம் என்னைக்காவது அதை படித்து பார்த்துருக்கோமா? வேற இது இல்லாமல் படிப்போம், அந்த தொழில் வழிகாட்டி, இந்த கல்வி வழிகாட்டி, அந்த வழிகாட்டி, இந்த வழிகாட்டிலாம் படிப்போம். ஆனால் நமக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழிகாட்டுகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம என்றைக்குமே என்ன செய்யலை, படித்து பார்த்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்களுக்காக வேண்டி அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, பாடுபட்டுருக்கிறாங்க. அதை நம்ம என்ன செய்யணும், நம்ம சர்வசாதாரணமாக ரசூலுல்லாஹி சொன்னாங்க, என்றைக்கே சொன்னாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இந்தந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு அற்பமான சின்ன விஷயத்தையும் கூட. யாபாதர் இதா தபக்த மரக்கத்தன் ஃபாக்சிர் மாஹா தாக ஜீரானக்குன்னு சொன்னால் எவ்வளவு அழகான ஹதீஸ். அப்போ ஆணங்காய்ச்சல கூட ஒரு படிப்பினை இருக்கிறது, ஒரு நன்மை இருக்கிறது. ஒரு ஹதீஸை நாம் ஃபாலோ பண்ணுகிறோம், எத்தனை சுன்னத்துகள் ஒரு நாளைக்கு நம்ம விட்டுருக்க தெரியுமா? ஒரு சுன்னத்துகளை நாம் கடைபிடிக்கிறோமா? ஆண்களாக இருந்தாலும் சரிதான், பெண்களாக இருந்தாலும் சரிதான், நபி ஸல்லல்லாஹுடைய வழிகாட்டுதல் சுன்னத்துக்கள் எத்தனை சுன்னத்துகளை நாம் விட்டு கொண்டிருக்கிறோம், அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. இந்த பாங்கு சொல்லும்போது மைக் வச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு காலை கூட நான் சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன், ஹையால சலா சொல்லும்போது இந்த பக்கம் திரும்பணும், ஹையால சலா சொல்லும்போது இந்த பக்கம் திரும்பணும், அதை கடைபிடிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது மைக்காக இருந்தால் காது கேட்காவிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஹையால சலா சொல்லுகின்ற பொழுது அந்த வலது பக்கம் திரும்பணும், இடது பக்கம் திரும்பணும், அது சுன்னத். அந்த சுன்னத்தை நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. இப்படி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இப்படி செய்யறாங்க, இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் சத்தம் உயர்வதற்காக வேண்டி இப்படி கை வச்சிருந்தாங்க. அந்த சுன்னத்தை நாம் எங்கே கடைபிடிக்கிறோம்? கடைபிடிக்கிறது இல்லை. யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த சுன்னத்துகள் அத்தனையும் இங்கே பாழ்படுத்தப்படுகிறது. நம்ம சுன்னத்துகளை அப்படியே வீட்டில் என்ன செய்ய இருக்கிறோம், சுன்னத்துகளை நாம் ஹயாத்தாக்க வேண்டும், அதை உயிர்ப்பிக்க வேண்டும். அதற்கு நிச்சயமாக நன்மை இருக்கிறது. கக்கூசுக்கு போகும்போது கூட என்ன செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது காலை வச்சு போங்க, அல்லாஹும் இன்னி அவுதுபிக்கு மினல் குப்ஸி வல் கபாயிஸ், வெளியே வந்த உடனே எந்த சிந்தனையும் இல்லாமல் வெளியே வந்த உடனே குஃப்ரானக்குன்னு சொல்லி படி சொன்னாங்க, அது நமக்கு எவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு கூட வழிகாட்டு இருக்கிற ஒரு மார்க்கம் வேற எங்கேயுமே கிடையாது. கக்கூசுக்கு போறியா, இப்படித்தான் நீ போக வேண்டும், இப்படித்தான் வெளியே வர வேண்டும், தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு அத்தனைக்குமே சுன்னத்துகள். யோசிச்சு பாருங்க, உலகத்தில் எந்த மதத்திலே எந்த மார்க்கத்தில் இது போன்ற வழிமுறைகள் இருக்கிறது என்று யோசிச்சு பாருங்க. ஒரு மார்க்கத்திலுமே இப்படிப்பட்ட வழிமுறைகள் காட்டப்பட்டதாக இல்லை. உங்களிலே மிகச்சிறந்த தோழர் யார் தெரியுமா? தன் தோழருக்கு நல்லவராக இருப்பவர் தான். உங்க தோழர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அவனாப்பா எம்மம்மா அவனை பத்தி பேசவே பேசாத, அவன் தொல்லையிலிருந்து நான் நீங்கிறதே பெரிய வாழ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹைருல் அஸ்ஹாபி இந்தல்லாஹி தஆலா, அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த தோழர் யார் தெரியுமா? ஹைருஹும் லி சாஹிபி, தனது தோழனுக்கு நல்லவனாக இருக்கிறானே அவன் தான். உன்னுடைய தோழனிடத்திலே கேட்டு பார்த்தால் சங்கமான மனுஷப்ப நல்ல ஆளு அப்படின்னு சொல்லணும். செத்து போனதுக்கு முன்னாலே இல்லை, செத்து போனதுக்கு மேலே நிறைய பேர் சொல்லுவான் நல்ல மனுஷன் இருந்தார் போயிட்டாருன்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இருக்கும் போதே சொல்ல வேண்டும் அந்த மனுஷன் தான் நல்ல மனிதனாக இருக்கிறான். வஹைருல் ஜீரானி இந்தல்லாஹி தஆலா, அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த அண்டை வீட்டுக்காரர் யார் தெரியுமா? ஹைருஹும் லி ஜாரிஹி, தனது அண்டை வீட்டுக்காரர் யார் நல்லவராக இருக்கிறாரோ அவர் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அப்போ நல்ல அண்டை வீட்டுக்காரர் யார் என்று சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்யணும், நல்ல மனுஷன், தங்கமான ஆள், தொழுகைக்கு எழுப்புவார், நல்ல விஷயங்களை சொல்வார், நல்ல முறையில் நடந்து கொள்வார், இனிமையாக நடந்து கொள்வார், இடத்திலே கலந்துரவாடுவார் என்று சொல்ல வேண்டும். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தன் அனைவருக்குமே இந்த பண்புகளை தன்புகளை தர வேண்டும். ஏன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி குணங்கள் சில, அதாவது என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஒரு சுருங்கிய உள்ளம் போன்ற குள்ளம் எல்லாருக்கும் இருக்கிறது, மனிதர்கள் அத்தனை பேருக்குமே உண்டு. உங்களுக்கு மட்டுமில்லை, எங்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் பார்க்கும்போது எப்படி நம்ம பேசுறது, எப்படி இதை செய்யறது அப்படின்னு எல்லாருக்குமே தோன்றும். உடனே அதை விட்டுறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது நிச்சயம் நன்மை இருக்கிறது என்று நாம் நினைச்சோம்னு சொன்னால் அதை விடுகின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அருமை மனைவி அன்னை ஆயிஷா கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இன்னலி ஜாரைனி ஃபைலை ஐஹுமா உஹுதிய, எனக்கு ரெண்டு வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் இருக்கும்போது நான் யாருக்கு அன்பளிப்பை முதலிலே கொடுக்க வேண்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா கேட்குறாங்க, ரெண்டு அண்டை வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, யாருக்கு நான் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு சின்ன விஷயத்தை கேட்டிருக்கிறாங்க. இப்போ ரசூலா சொன்னாங்க, கால இன்ன அக்ரபஹுமா மின்க பாபன், உனது வீட்டு வாசல் யாருடைய வீட்டு வாசலுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அவங்களுக்கு நீ முதல்ல கொடு. அளந்து பார், அளந்து பார்க்கின்ற பொழுது உன் வீட்டு வாசல் யாருடைய வீட்டு வாசலுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அது யாராக இருந்தாலும் சரி அவனுக்கு நீ முதலே கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் அவன் உடனே ஓடி வருவான், நீ கீழே விழுந்துட்டியா, நீ ஏதாவது ஆகிட்டியா, உன்னை ஓடி வர்றது யாரு, அவன் தான் வருவான்.
அவனுக்கு நீ கொடுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளாட் வந்துருச்சு. இப்போ இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ளாட் ஃப்ளாட்டை நெருக்கி நெருக்கி கட்டியிருக்காங்களா இல்லையா, இவன் வீட்டு வாசலில் தடிக்கி விழுந்தாலும் அவன் வீட்டு வாசலில் தான் விழணும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் யார் வீட்டுக்காரன் திறக்கவே மாட்டான், இவன் அந்த வீட்டுக்காரன் திறக்க மாட்டான், இவன் இந்த வீட்டுக்காரன் திறக்க மாட்டான். என்ன செய்யணும், அவன் பெல் அடிக்கிறோம் அப்புறம் உள்ள போவோம், அதோட முடிச்சு மூடிக்கிடுவான். மூடிக்கிட்டு டிவி இருக்கவே இருக்குது அவனுக்கு, அந்த அந்த தொடர்புகள் தான். எந்த வீட்டுக்காரன் வாசம் திறக்க மாட்டான். இப்போ வந்து அவ்வளோ நெருக்கமாக போயிடுச்சு, முந்தையாவது தெரு இருக்கும், தள்ளி இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, பக்கத்தில் இவன் தடிக்க விழுந்தானா அவன் வீட்டு வாசலில் தான் விழணும், அவன் தடிக்க விழுந்தா இவன் வீட்டு வாசலில் விழணும். ஆனால் இவன் யாருன்னு தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது, நேற்று யாரோ இருந்தாரு, இன்றைக்கு யாரோ இருக்கிறாரு, ஒன்றுமே தெரியாது, கொலை நடந்தால் கூட தெரியாது. அந்த மாதிரி என்ன செய்து இருக்கிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா கேட்குறாங்க, எனக்கு ரெண்டு வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, அந்த ரெண்டு வீட்டுக்காரங்களே நான் யாருக்கு அன்பளிப்பை முதலிலே கொடுக்க வேண்டும்னு சொன்னால், உன் வீட்டுக்கு நெருக்கமாக யாருடைய வீட்டு வாசல் இருக்கிறதோ அவங்களுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் கூட நபி ஸல்லல்லாஹு நபி தோழர்கள் கேட்பாங்களா, யோசிச்சு இதையெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கேட்டு பதில் சொல்லியிருக்கிறாங்க, நீ பக்கத்து வீட்டு உன் வீட்டு வாசலுக்கு நெருக்கமாக யாருடைய வீட்டு வாசல் இருக்கிறதோ அவங்களுக்கு கொடுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ அழகான ஒரு அழகான பண்பு என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த பண்புகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் கேட்டால், நாம் கடைப்பிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே மாதிரி பாருங்கள், நன்மைகளில் ஒருத்தருக்கு ஒரு ஒத்துழைக்க வேண்டும். தொழ போகிறீங்களா, அவங்கள வந்து செய்ய எழுப்பி கூட்டிட்டு வாங்க. நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்களா, அவங்களுக்கு என்ன செய்யுங்க, அறிவுறுத்துங்கள். இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு பண்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டுறாங்க. பாருங்கள், அந்த உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஆமாம் உமர்லான் அறிவிக்கிறாங்க, நானும் ஒரு அன்சாரி தோழர்கள் ஒருவன், என்னுடைய அண்டை வீட்டுக்காரரும், அவர் பேர் உமையா இப்னு ஜெயித் என்பவரின் சந்ததிகள் வசித்து வந்த இடத்தில் வாழ்ந்து வந்தோம். அப்போ நானும் இன்னொரு சகோதரரும் அன்சாரி தோழர் ஒருத்தரும் நாங்கள் வந்து ஒரு மேட்டு பகுதியிலே மதினாவினுடைய உயரமான பகுதிகளை நாங்கள் வசித்திருந்தோம். அப்படி வசி உமரும் அவரும் சேர்ந்து என்ன வசிக்கிறாங்க, மேட்டு பகுதியில் வசிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து ரசூல்லாவுடைய அவைக்கு வர முடியாது, அதனால் எனக்கு அவங்களுக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம், நீ ஒரு நாளைக்கு போ, நான் ஒரு நாளைக்கு போவேன், நீ ஒரு நாளைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அவைக்கு போகணும், அங்கே என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க, என்ன ஏது பூரா கேட்டு வந்து எங்கிட்ட சொல்லணும். நான் ஒரு நாளைக்கு என்ன செய்வேன், அங்கே போவேன், போயிட்டு நான் என்னென்ன அங்கே பேசுகிறாங்க செய்கிறாங்க அதிக சொன்னாங்கன்னா அதை வந்து நான் அவங்களுக்கு சொல்லுவேன். யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி என்ன செய்யும், ஒரு ஒரு அந்யோன்யம், ஒரு ஒரு பரஸ்பரம் பாருங்கள், ரெண்டு பேருமே வர முடி சேர்ந்து வர முடியாது. அப்போ ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ ஒரு நாளைக்கு போ, நான் ஒரு நாளைக்கு போ, முறை வச்சு. இது புகாரி முஸ்லீம் இருக்கிற ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்போ ரசூலுல்லாஹ்ட்டிருந்து ஏதாவது அல்லாஹ்ட்டிருந்து ஏதாவது செய்தி வந்துச்சுன்னு சொன்னால், ஹதீஸுகள் குரான் ஆயத்து இறங்குன்னு சொன்னால் அதை கேட்டு வந்து உமர் அவருக்கு சொல்லுவார். அன்சாரித்துல ஒரு நாளைக்கு போவார், அவர் கேட்டு வந்து இவருக்கு என்ன செய்வார் சொல்லுவார். யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி இது பெரிய ஹதீஸ், நீண்ட ஹதீஸ், எனக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு விஷயமே என்ன செய்து வருது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், புகாரியில் 89 ஹதீஸ், முஸ்லீமில் 2951 ஹதீஸ். இந்த மாதிரி என்னென்னு கேட்டால், ஒரு பரஸ்பர அன்பு இருக்க வேண்டும், பரஸ்பர ஒற்று, அதாவது கொடுக்கல் வாங்கல மட்டுமல்ல தீனிலும் கூட அவங்க பாருங்க எவ்வளவு இதாக இருந்திருக்காங்க, அன்யோன்யமாக இருந்திருக்காங்க. நீ ஒரு நாளைக்கு போ, நான் ஒரு நாளைக்கு போறேன், நீ கேட்டு வந்து எனக்கு சொல்லு, நான் கேட்டு வந்து உனக்கு சொல்றேன். இப்போ என்னென்ன கேட்டால், கேட்டு வந்தவனே இருபாடு அமுக்கு கமுக்கமாக உட்காந்துக்குருவாரு, சொல்லக்கூடாது. ரேஷன் கடையில் மண்ணெண்ண ஊற்றுறாங்க, சொல்லக்கூடாது, இவ்வளோ உள்ள போயிடுவாரு. ஏ எனக்கு சொன்னா என்னப்பா, இல்லை இல்லை நான் வந்தேன் உனக்கு ஆனா அப்படி அப்படின்னு போய் சொல்லிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, இப்படிலாம் இருக்குது. ஆக இந்த நிலைகள் மாற்றப்பட வேண்டும். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் கூட சொல்கிறாங்க பாருங்கள், இதெல்லாம் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் வந்து அண்டை வீட்டுக்காரர்களோட எப்படி இருக்கணும், அண்டை வீட்டுக்காரர்கள் நமக்கு எப்படி அவங்களோட அனுசரணையாக இருக்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. மார்க்கம் உங்களுக்கு சொல்லுகிறது, குரானில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், பக்கத்து வீட்டுக்காரங்களில் நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று. வாபுதுல்லாஹ வலா துஷ்ரிக்கு பிஹி ஷய்யா, அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது என்று சேர்த்து சொல்வதிலே அல்லாஹ்வுத்தரா இதையும் சொல்கிறான். பெற்றோர் நன்மை செய்யுங்க. எந்த இது மார்க்கத்தின் அடிப்படை, இறையியல் கோட்பாட்டின் அடிப்படையே வாபுதுல்லாஹ வலா துஷ்ரிக்கு பிஹி ஷய்யா தான், அதிலே அல்லாஹ்வுத்தரா இதை சேர்த்து சொல்கிறான்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள், அவ்வளவு அழகான ஒரு விஷயம். அதே மாதிரி பாருங்கள், ஒரு மிகப்பெரிய பாவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதுவும் ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, முஸ்லீம் இந்த ஹதீஸ் இருக்கிறது, புகாரி இந்த ஹதீஸ் இருக்கிறது. அப்துல்லாஹி இப்னு மசூத் அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், இறை தூதர் அவர்களே, உயர்ந்தோன் அல்லாஹ்விடம் மிக அல்லாஹு ஜல்லா ஸானஹு தஆலாவிடத்திலே பாவங்களில் மிகப்பெரிய பாவம் எது என்று கேட்கிறார். பாவங்களில் மிக மிக மிகப்பெரிய பாவம் எது என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ் உன்னை படைத்திருக்க, அல்லாஹ் உன்னை படைச்சிருக்கிறான், நீ அவனுக்கு நீ இணை கற்பிக்கிறது அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. பாவங்களில் மிகப்பெரிய பாவம் எதுன்னு கேட்டால், அல்லாஹ் உன்னை படைத்திருக்கிறான், உன்னை வளர்த்து காத்து ரட்சித்திருக்கிறான், அவனுக்கு நீ இணை கற்பிக்கிறது தான் பாவங்களில் மிகப்பெரிய பாவம் என்று சொன்னார்கள். அவர் கேட்காரு, பிறகு எது என்று கேட்டார், அதுக்கடுத்து என்ன பாவம் பெரிய பாவம்னு கேட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் குழந்தை உன்னோடு சாப்பிட்றத வெறுத்து அதை நீ கொண்டு விடுவது. அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம பிள்ளையை வளர்த்துறோம்னு சொன்னால் என்னாகும், இப்போ கூட இருக்குது பாருங்கள், பெண் குழந்தை வளர்த்துறோம்னு சொன்னால் கட்டி கொடுக்கணும், சீர் சீராட்டு இருக்குது, அந்த இருக்குது, இது இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது, வரதட்சணை இருக்குது, உடனே என்ன செய்யறதுன்னு கேட்டால் கருவிலேயே முடிச்சிடுறது, ஸ்கேன் பார்க்குறான், ஸ்கேன் பார்த்த உடனே பெண் குழந்தைகளை என்ன செய்யறது, அழிச்சிறது இருக்கிறத பார்க்குறோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உன் குழந்தை உன்னோடு சேர்ந்து உணவு சாப்பிடுவதை வெறுத்து நீ அதை கொண்டு விடுவது என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க.
மூணாவது அந்த சஹாபி கேட்கிறாரு, பிறகு எது என்று கேட்கிறார். அப்போ ரசூலுல்லா சொன்னாங்க, உன் அண்டை வீட்டானின் மனைவியோடு நீ விபச்சாரம் புரிவது, அண்டை வீட்டானை பாதுகாக்க வேண்டும். அவன் இல்லை என்று சொன்னால் அவனது குடும்பத்தையும் கூட நீ பாதுகாக்க வேண்டும். அந்த வீட்டு பெண்கள் இருக்காங்களா, கண்ணியமாக நீ நடந்து கொள்ள வேண்டும். நீ அண்டை வீட்டுக்காரன் இருக்கின்ற பொழுது அவனுடைய மனைவியோடு நீ விபச்சாரம் புரிவது, உன்னை நம்பி அவன் விட்டு போயிருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறான், நல்ல மனசு இருக்கிறான், அப்படி விட்டு போய்க்கிருக்கும் போது உனது அண்டை வீட்டுக்காரனுடைய மனைவியோடு நீ விபச்சாரம் புரிவது மிகப்பெரிய பாவம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாவோடு எதையும் இணைகற்பிக்க கூடாது என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரிசையில் சொல்றாங்க, உனது அண்டை வீட்டுக்காரனுடைய மனைவி மக்களை பாதுகாப்பது உன்னுடைய கடமையாக இருக்கிறான். இல்லை அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான், அங்கே போயிட்டான், இங்கே போயிட்டான்னு சொன்னால் அவனை நீ அவனது மனைவி மக்களையும் கூட நீ பாதுகாப்பதனுடைய கடமையாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அப்ப இந்த அளவிற்கு மார்க்கம் சொல்கிறது, உனது அண்டை வீட்டுக்காரனுடைய அந்த அவன் இல்லை என்று சொன்னால் அவனது மானம் மரியாதைக்கு கூட நீ என்ன செய்யக்கூடாது, பங்கம் விளைவிக்க கூடாது, அந்த அளவிற்கு நீ கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய பாவம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது குர்ஆன் ஷரீஃப்ல கூட 25வது அத்தியாயத்தில் ஒரு வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க, இது மிகப்பெரிய பாவம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அதனால அண்டை வீட்டுக்காரனுடைய மனைவி இடத்திலே நம்ம அந்த பெண்கள் இடத்தில் நம்ம ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, அண்டை வீட்டுக்காரன் மனைவியோடு நீ விபச்சாரம் புரியதுன்னு சொன்னால் விபச்சாரத்துக்கு இஸ்லாம் என்ன தண்டனை கொடுக்கிறது, கல்யாணம் முடிக்கலன்னு சொன்னால் 100 கசையடி அடிக்க வேண்டும். திருமணம் முடித்தவனாக இருந்தால் அவனை குழி வெட்டி நிற்க வைத்து கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும், அந்த அளவிற்கு தண்டனை கொடுக்கிறது. அப்போ அவ்வளவு பெரிய பாவத்தினை செய்கிறாய் என்று இஸ்லாம் உன்னை கொல்லலாம், அந்த அளவுக்கு நீ பாவம் செய்கிறாய். பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவியோட நீ செஞ்சின்னு சொன்னால் அது அவ்வளோ பெரிய பாவம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்காங்க. அது மிகப்பெரிய பாவம் என்று சொல்றதுலேருந்து நமக்கு என்ன செய்கிறது தெரிகிறது, அப்போ அவ்வளோ பெரிய கொடுமை அது என்று நமக்கு புரிய வைக்கிறாங்க. அதனால பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய தொல்லைகளை பொறுத்து கொள்ள வேண்டும், அதுக்கு நன்மை இருக்கிறது. தொல்லைகளை பொறுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு நன்மை இருக்கிறது. மன் சலிமல் முஸ்லிமோன மில்லிசானிஹி வயதிஹி, ஒரு முஸ்லீம் உண்மையான முஸ்லீம் யார் என்று சொன்னால் யாருடைய கரத்தினாலும் நாவினாலும் மற்ற முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்களோ அந்த முஸ்லீம் தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இது பொதுவாக சொன்னார்கள். அப்போ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு உறுதியோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முடியும் என்று கேட்டால், உன்னுடைய கரத்தினாலும் நாவினாலும் அவன் பாதுகாப்பு பெற வேண்டும். நீ ரேடியோ வைக்காத, சத்தம் போட்டு வைக்காத, அவன் தூக்கத்தில் இடைஞ்சல் பண்ணாத, அவனை நீ பாதுகாத்துக்கொள் என்றெல்லாம் நாம் என்ன செய்யணும் சொல்லணும். பாருங்க, ஒரு ஹதீஸை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம வீடு கட்டுறோமா இல்லையாங்க, வீடு கட்டும் போது கூட என்னன்னு கேட்டால் அந்த வீட்டுக்கு காற்று வரவில்லை என்று சொன்னால் நீ என்ன செய்யக்கூடாது, ஜன்னல் வைக்கூடாதுங்க. அந்த வீட்டு காற்றை தடுக்கின்ற அளவிற்கு நீ ஒரு வீடு என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, அவன் வீட்டுக்கு காற்று வர்றதை தடுக்கிறது மாதிரி நீ ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு போர்ஷனை கட்டினீங்க சொன்னால் அது கூட மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்கு பாருங்க, ஒருவர் தமது வீட்டு சுவரிலே தம் அண்டை வீட்டுக்காரர் மரக்கட்டை உத்திரம் பதிக்கிறாங்களா இல்லையா, இந்த மரக்கட்டை உத்திரம்லாம் இந்த இப்போ பீம் போடுறாங்க, இதுக்கு முன்னால் என்ன செய்யுங்கன்னா இந்த கர்டர்லாம் வைப்பாங்க, இந்த இரும்பு கர்டர் வைப்பாங்க, உத்திரம்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த ஒரு பெரிய மரத்தை கொண்டு என்ன செய்வாங்க வைக்குவாங்க. இந்த மாதிரி உத்திரம் பதிப்பதை தடுக்க வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு இதை கூட சொல்கிறாங்க பாருங்க, ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் உத்திரம் பதிக்கிறத தடுக்காதீங்க, வேண்டாம், நீ வைக்கக்கூடாது, அதுக்கு சண்டையெல்லாம் வரும், மிகப்பெரிய சண்டை வரும். உடனே ஒரு கோர்ட்டில் என்ன வாங்குவார், ரிட்டு வாங்கிட்டு வீடு கட்டாமல் அது வாழ்க்கை கிடக்கும், இருக்குது பார்க்குறோம். உத்திரம் பதிப்பதை தடுக்க வேண்டாம் என்று கூறினார்கள். ஏன்னா அபூ ஹுரைரா அவர்கள் அறிவித்துட்டு சொன்னாங்க, என்ன இது, நபி அவர்கள் இந்த உபதேசத்தை புறக்கணிப்பவர்களை உங்களை நான் காண்கிறேன். அந்த காலத்திலேயே, இப்போ இல்லை, அபூ ஹுரைரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அடுத்த காலத்திலே வாழ்ந்த ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவை நீங்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக நான் உங்களை காண்கிறேன். அந்த காலத்திலேயே நடந்திருக்கு, சஹாபாக்களுடைய காலத்திலேயே இது என்ன செஞ்சிருக்குது, பிரச்சனை வந்திருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவை நீங்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக நான் காண்கிறேன் என்று சொன்னார்கள். அப்புறம் அவங்க சொன்னாங்க, அல்லாவின் மீது ஆணையாக சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் நான் இதை வலியுறுத்திக் கொண்டே இருப்பேன், சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், இந்த ஹதீஸை நான் திரும்ப திரும்ப சொல்வேன், ஒரு அண்டை வீட்டுக்காரர் தனது அண்டை வீட்டுக்காரர் உத்தரம் பதிக்கிறதை தடுக்க வேண்டாம் என்று உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் கூட நான் திரும்ப திரும்ப வலியுறுத்திக் கொண்டே தான் இருப்பேன் என்று அபூ ஹுரைரா அவங்க சொன்னாங்கன்னு யோசிச்சு பாருங்க, அந்த அளவிற்கு இருக்கிறது. ஒரு வீட்டை கெட்டும் போது கூட நாம் என்ன செய்யணும்னு கேட்டால், அண்டை வீட்டுக்காரனுக்கு நாம் என்ன செய்ய, தொல்லை தரக்கூடாது, எந்த வகையிலும் தொல்லை தரக்கூடாது. எவ்வளவு சண்டைகள் நடக்குது பாருங்க, எவ்வளவு சண்டை நடக்குது, வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கலவரம் உருவாகி விடுகின்ற அளவிற்கு ஒரு டென்ஷன் இருக்கும், இருக்குது பார்க்குறோம். அவன் வாழ என்ன செய்ய, இஷ்டம் போல கட்டிடுறான், இங்கே இங்கே இப்படி நீட்டி, இங்கே பக்கம் நீட்டி கட்டி, இங்கே நீட்டி கட்டிடறான், அளந்து பார்க்கும்போது நம்ம வீட்டில் பாதி வீடு காணாமல் போயிருச்சு, இருக்குது நடந்துருக்குது, பாதி வீடு இல்லாமல் போயிருச்சு. 4 வீடு கட்டுறதுக்கு இடம் போட்டால் கிடச்சி 3 வீடு தான் கட்ட முடியும், ஒரு வீடு எங்கேனே தெரியல, பார்த்தா என்ன கேட்டால் இங்கே பார்க்க இப்படி பார்க்க ஒரு ஒரு திக்கு பார்க்க அவன் வாழ் கட்டி விட்டுறான். யார்கிட்ட போய் சொல்கிறது, யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு கோர்ட்டில் போய் சொல்ல முடியுமா? ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்காங்க என்னென்னு கேட்டால், ஒரு அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம், ஒரு நிலத்துக்காக வேண்டி சண்டை போட்டுக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்ச உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும் கேட்டால், அந்த நிலத்தில் 2 வக்கீலுடைய ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. என்ன அர்த்தம்,
ரெண்டு பேரும் வழக்காடி 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 வக்கீலுக்கே வச்சுட்டாங்க, நீங்களே வச்சுக்கிறீங்க பாருங்க அந்த இடத்த வச்சுட்டாங்க. இவன் என்ன செய்யணும், பேசாமல் என்ன செய்யணும், அண்ணன் வச்சுட்டு போகலான்னு தம்பி கொடுத்துருக்கணும், தம்பி வச்சுட்டு போகலான்ட்டு அண்ணன் கொடுத்துருக்கணும். கடைசியில் என்ன கேட்டால் ரெண்டு வக்கீலும் என்ன செஞ்சான்னு கேட்டால் இந்த ரெண்டு பேருடைய நிலத்தையும் அவன் பாட்டில் என்ன செஞ்சான், நீனே வச்சுக்கப்பா வாய்தா 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 வாய்தான் கடைசியில் அவங்க கையிலே கொடுத்துட்டு அவன் பாட்டில் வேட்டானு. ஏன்னா காசு இல்லை, அதை வித்து 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 என்ன கொடுத்துட்டு கடைசியில் என்ன காசு கிடையாது. ரெண்டு அந்த ரெண்டு நிலமும் என் அண்ணன் தம்பி வச்சுக்கிட்டு இருந்தால் பேசாமல் இருந்திருக்கும், கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தால் பேசாமல் இருந்திருக்கும், அண்ணக்காரன் தம்பிக்காரன் அந்த ரெண்டு வக்கீலுக்குமே கொடுத்துட்டு பேசாமல் இருந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க, சண்டை நடக்கிறது, நடக்கிறதை பார்க்கிறோம். அதனால் இந்த ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, நான் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பேன், நீங்கள் அதை வெறுத்தாலும் சரிதான் என்று நபி சொல்லா அபூ ஹுரைரா அவங்க சொல்கிறாங்க. இது புகாரி முஸ்லீமில் இருக்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதனால் அண்டை வீட்டுக்காரர்கள்ட்ட நம்ம நல்ல முறையில் நடந்துக்கணும், நாம் அப்போ தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், அப்போ தான் மூமின் ஈமான் கொண்டவர்களாக நாம் ஆவோம் என்று நபி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹு தாலா எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இது போன்ற பண்புகளை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர்னு வலந்த ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.